கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மாநில மற்றும் மாவட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 9 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பிரதமர் பிஎம் கேஸ் நிதி மூலம் மாவட்டங்களில் ஆக்ஸிஜன் உற்பத்தி ஏற்படுத்த துரித முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மாவட்டங்களில் கொரோனாவை கட்டுப்படுத்த தீவிர பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். कोरोना के खिलाफ इस युद्ध में आप सब लोग एक बहुत महत्वपूर्ण भूमिका में, आप एक तरह से इस युद्ध के फील्ड कमांडर हैं। जैसा कि किसी भी युद्ध में होता है, फील्ड कमांडर बड़ी योजना को मूर्त रूप देता है, जमीन पर उस लड़ाई को लड़ता है, परिस्थिति के अनुसार निर्णय लेता है। आप सब भारत की इस लड़ाई के महत्वपूर्ण फील्ड कमांडर्स के रूप में आज नेतृत्व संभाल रहे हैं और इस वायरस के खिलाफ हमारे हथियार क्या है? हमारे हथियार हैं लोकल कंटेनमेंट जोन, एग्रेसिव टेस्टिंग और लोगों तक सही और पूरी जानकारी। சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக பிரதமருடன் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை நிலவுவதாகவும் தேவையான ஆக்ஸிஜனை ஒதுக்கீடு செய்யுமாறும் கேட்டுக் கொண்டாா்.